ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் அபு ஃப்ரம் பூதி எக்ஸ்ப்ளோரர் சேனல். என்ன புதுசாக கெட்டப்லாம் வேறு மாதிரி இருக்கா? ஆமாம், இன்றைக்கி ஒரு வெட்டிங் டே, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வெட்டிங் இருக்குது, ஸோ அங்கே தான் போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் வெட்டிங், அதாவது தமிழ் முஸ்லீம் வெட்டிங், அது எப்படி இருக்க போகுது, அதில் என்னென்ன பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலாக பார்த்த ஒரு நார்த் சைடு இருக்க தமிழ் முஸ்லீம் வெட்டிங் விட இந்த பக்கம் கொஞ்சம் சவுத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் அபு ஃப்ரம் பூதி எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க வீடியோ கூட போகலாம். ஓகே, இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போது நம்ம கல்யாண மண்டபத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா என் கூட ஸ்கூலில் படித்தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் படித்தான். நாங்கள் வேறு வேறு டிபார்ட்மெண்ட் பற்றி இருந்தாலும் ஒரே காலேஜில் தான் படித்தோம், ஹாஸ்டல் சேம் ஹாஸ்டலில் இருந்தோம். ஸோ இப்போ என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நான் மண்டபத்துக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கல்யாண மண்டபம். இது இங்கே வெளியூரில் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு தனி மண்டபம், பையன் வீட்டுக்கு தனி மண்டபம் தான் இருக்கும். இது வந்து பையன் வீட்டு மண்டபம். மண்டபத்துக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நேம் போர்டு வச்சுருப்பாங்க, பையனோட பேர் பொண்ணோட பேர் அந்த மாதிரி. என்ட்ரன்ஸில் இங்கே வந்து இப்போ ஏதாவது நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துருக்கு அந்த மாதிரி, அது அது ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்குள்ளே. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பையனை ரெடி பண்ண போகணும், பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரெடி பண்ணி விடுவாங்க. இந்த மேக்கப் போடுறது, அதுக்கப்புறம் இந்த கோட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம், பையனோட வீட்டுக்கு வந்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு. இப்போ கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இயர்லி மார்னிங்லாம் இல்லாமல் ஒரு மிட்டில் தான் இருக்கும், 11:30. இப்போ வந்து பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஒவ்வொருத்தர் இப்போ ரெண்டு சிஸ்டர் மூணு சிஸ்டர் இருக்குன்னா ஒவ்வொருத்தர் ஒன்று போட்டுவிடுவாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோட் போட்டு விடுவார், இன்னொரு ஹஸ்பண்ட் இருந்தார்னா இன்னொரு சிஸ்டருக்கு இருக்க அந்த இன்னொரு ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏதாவது மாலை இல்லை தொப்பி இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று போட்டுவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுனா சின்ன ஒரு கல்ச்சர் மாதிரி அது, அது ஒன்று ரெகுலராக முன்னாடியிருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று போட்டு விடுவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்க அவருக்கு ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு சிஸ்டரோட ஹஸ்பண்டும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று போட்டு விடுறாங்க. இப்போது நம்ம ஃபுல்லாக மாப்பிள்ளை ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ நேராக திருப்பி மண்டபத்துக்கு தான் போக போகிறோம். இங்கே வந்து ஃபுல்லாக அந்த எல்லாமே ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்று இங்கே என்ன பண்ணமோ எல்லாம் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 11:00 ஆகுது. ஸோ நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஜாலியாக அப்படி சுற்றிட்டு உருண்டுட்டு அவ்வளோதான். இப்போ நேராக வந்து மண்டபத்துக்கு தான் போக போகிறோம். வாங்க மண்டபத்துக்குள்ளே போய்க்கு என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் எங்கெங்கே போகிறாங்க அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காலையே செஞ்ச மாலை, இந்த பூலாம் இல்லாமல் இந்த மாலை வந்து நம்ம ரீயூஸே பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் வச்சு ஒரு வீட்டில் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு யூஸே பண்ணலாம். இந்த ஏலக்காய் வந்து நம்மளுக்கு கெட்டே போக போதில் அது ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். இந்த ஸ்மெல்லும் வந்து பயங்கரமான ஸ்மெல் இருக்கும். ஸோ இது வந்து ஏலக்காய் மாலை, பூ மாலை இல்லாமல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு வந்துட்டுருக்கோம். வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் மண்டபம், ஒரு 2 ஸ்ட்ரீட்டு தள்ளி தான் இருக்குது. ஸோ மண்டபத்துக்கு வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்க கேர்ள்ஸ் சைடு பாய் சைடு தனித்தனியாக மண்டபத்தில் இருக்கும். கேர்ள்ஸ் சைடு பாய் சைடுனால் இப்போ வந்து ஒரு மாப்பிள்ளை வீட்டு மண்டபம் தான், ஆனால் வந்து இதில் பொம்பளைங்களாம் ஒரு பக்கம் ஆம்பளைங்களாம் ஒரு பக்கம் இருக்காங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி அவருக்கு இந்த தலை நீ வீடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா குரூப் ஃபோட்டோ அதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து இன்னொரு மண்டபம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிற மண்டபம். இதுக்குன்னு தனி ஒரு மண்டபம் இருக்குது, அங்கே வந்து இப்போ மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போகணும். அங்கே கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து இந்த மிச்ச ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறதெல்லாம் வந்து அங்கே தான் நடக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜென்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போத் சைடு வீட்டு ஜென்ஸ் இருப்பாங்க, பையன் வீட்டு சைடு ஜென்ஸ் இருப்பாங்க, பொண்ணு வீட்டு சைடு ஜென்ஸ் இருப்பாங்க. இப்போ அந்த மண்டபத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக இந்த மண்டபம் இருக்குது. எல்லா கல்யாணம் மோஸ்ட்டாக இங்கே தான் நடக்கும். சில கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ஜிதில் நடக்கும். இப்போ அந்த மண்டபத்துக்கு வந்துட்டோம், அந்த மண்டபத்தை என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டுருக்கோம். இது ஃபுல்லாகவே எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்து மாப்பிள்ளைக்கிட்ட வந்து சைன் வாங்கும் அவங்க ரிஜிஸ்டர்னால் இது எப்படின்னா மாப்பிள்ளைக்கிட்ட ஒரு சைன், பொண்ணுக்கிட்ட ஒரு சைன். இது வந்து இப்போ இவங்க ஒரு மேரேஜ் இப்போ நாங்கள் இதுக்கு சம்மதிக்கிற அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கோம். அது பற்றினது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 கல்யாணம் இருந்தது. ஸோ 3 மாப்பிள்ளை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா மாப்பிள்ளைக்கிட்ட வந்து சம்மதம் கேட்பாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து ஒரு வக்கீல், பொண்ணு வீட்டு சைட்லேருந்து ஒரு வக்கீல்னு சொல்லுவாங்க, அதாவது சாட்சிக்கு. இப்போ வந்து மாப்பிள்ளைக்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து அவர் சம்பாதிச்சிருப்பார்ல, அவர் சம்பாதிச்ச காசுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன பொருள், சின்ன பொருள்னால் இப்போது ஏதாவது ஒரு
சின்ன பொருளோ இல்லை பெரிய பொருளோ அது அவங்கள விருப்பப்பட்டது. ஆனால் அவர் எந்த பொருளாக இருந்தாலும் ஓகே, ஆனால் அவர் சம்பாதியத்தில் வந்திருக்கணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த பேர் சம்பளம் கொடுத்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் இப்போ டெவலப் ஆயிடுச்சுல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கிராம் தங்கம் கொடுத்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இத்தனை பவுன் செயின் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி இவ்வளோ செயினோ இல்லை மோதிரமோ இந்த மாதிரி ஒரு பொருட்கள் தான். அது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட சம்பாதத்தில் இருக்கணும். அதை வந்து ஒரு மகர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இப்போ அதை தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளைகிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி என்னோடய பொண்ணை வந்து இல்லாட்டி என்னோடய பேத்தி இல்லாட்டி என்னோடய தம்பியோட பொண்ணை உங்களுக்கு இந்த இவ்வளோ இதுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நீங்கள் சம்மதிக்கிறீங்களா? மாப்பிள்ளை அதே மாதிரி அவர் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டாருனா அங்கேயோட வந்து அதான் அவ்வளோதான் நிற்காங்கிறது இவ்வளோதான் இது முடிஞ்சிட்டு. அதே மாதிரி பொண்ணுக்கிட்ட கேட்பாங்க, இந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருக்கும் உனக்கு சம்மந்தமாக, அதே மாதிரி பொண்ணுக்கிட்டையும் கேட்டு பொண்ணுக்கிட்டே அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரிஜிஸ்டர்லேயும் சைன் வாங்கிப்பாங்க. அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஹக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ரிலேஷன் இவங்க ஃபேமிலி ரிலேஷன் எல்லாம் வந்து அந்த ஹக் பண்ணுவாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்டேஜ். இது ஃபுல்லாக மாப்பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆனால் வந்து அதை நான்லாம் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏதோ நான் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மன்றம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, இங்கே தான் வந்து கல்யாணம் நடக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பொண்ணு வீட்டுக்குன்னா பொண்ணு வீட்டுக்கு தனி மண்டபம் இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கே போயிட்டேன். இப்போ கல்யாணம் இப்போ இந்த இங்கே நிற்கா முடிஞ்சோன்னு இங்கே பேசி எல்லாம் ஓகே பண்ணோன்னே பொண்ணு வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை போய் பொண்ணை பார்த்து அந்த சொன்னீங்களே நான் இப்போ ஏதாவது செயினோ இல்லை ஏதாவது மாப்பிள்ளையோட காசுலாம் வாங்கியிருப்பாங்கன்னா அதை வந்து அந்த பொண்ணுக்கு போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை ஃபஸ்ட் டைம் வந்து பொண்ணு வீட்டுக்கு வராருல, ஸோ அதை வந்து ஸ்வீட்ஸ்லாம் கொடுக்குறது, இந்த மாதிரி அவருக்கு இந்த பால் கொடுக்குறது, இந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிலாம் வந்து இங்கே பொண்ணு வீட்டில் நடக்கும். கூட ஃப்ரெண்ட்ஸும் வந்து எல்லாருமே போவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க மாப்பிள்ளை வந்து உட்காருக்கு. இப்போ பொண்ணு வீட்டு சைடில் வந்து ரிலேஷன்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட ரிலேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து ஒவ்வொன்றா ஒரு ஸ்வீட்டு ஆள் ஆளுக்கு அவங்க மாமா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் ஊட்டி விடுவாங்க. அதுதான் வந்து இப்போது இந்த இடத்துல பொண்ணு வீட்டில் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஜூஸு ஐஸ்கிரீமு அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாமே கொடுத்துடுவாங்க. நாங்கள் எல்லாம் இப்போ வந்து ஒரு 15 பேர்கிட்ட இருப்போம்னு நினைக்கிறேன் இந்த டைமில். ஏன்னா இது வெனஸ்டே நடந்த கல்யாணம், ஸோ வந்து வீக் டேஸில், ஸோ அவ்வளோவா நிறைய பேர் வர முடியல. வீக்கெண்டாக நிறைய பேர் வருவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு 15 பேர்கிட்ட இருப்போம்னு நினைக்கிறேன். பயங்கரமான வெயில் சொல்லப்போனால் இந்த இடத்துல ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை சாப்பிட்டதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்காக நிறையா ஸ்வீட்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க டேபிள், அதெல்லாம் வந்து திருப்பி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே தான் வந்துடும். அதையும் இங்கே நாங்கள் தான் சாப்பிடுவோம் எப்படியும். அவங்க இந்த பாலும் பழம் அந்த புறம் அந்த அல்வா பூந்தி இந்த பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் இருக்கும்ல அந்த ஸ்வீட் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப காலமாக இதே ட்ரெடிஷன் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே ஸ்வீட் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மைசூர் பாக்கு இந்த மாதிரி ஐட்டெல்லாம் திருப்பி பசங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னா தனியாக பொண்ணு ஒரு ரூமில், பொண்ணு அவங்க ஃபேமிலியெல்லாம் இருப்பாங்க, மாப்பிள்ளை மட்டும்தான் போகிற, வேறு எந்த ஜென்ஸும் அளவோடு இல்லாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து ஒரு நின்று ஒன்றா ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிலாம் இருக்காது. வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ், மாப்பிள்ளையோட என்ன சொல்கிறது அப்பாவோட தம்பி அந்த மாதிரி அவங்க கூட வேணால் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, தான் மற்ற யாரும் பொண்ணை பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த வேறு எந்த லேடிஸையும் வந்து வேறு எந்த ஜென்ஸும் பார்க்க முடியாது. அதுதான் வந்து முக்கியமான கல்ச்சர் இந்த எங்கள் ஊரில். ஸோ அது அப்படியே ரொம்ப வருஷமாக அதே மாதிரி ஃபார்மாலிட்டியில் போயிட்டுருக்கு. யாரையும் யாரையும் பார்த்துக்க முடியாது, ஒன்றா நின்றுலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போல்லாம் பொண்ணு மட்டும் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 6:30 ஆகுது. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட வீட்டுக்கு தான். அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து மாப்பிள்ளையோட ரூம் டெக்கரேட் பண்ணோம். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு இன்னைக்கு கல்யாணம் இங்கே நடந்திருக்குல்ல, ஸோ வந்து நான் ரூம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் டெக்கரேட் பண்ணுவோம். இப்போ அவர் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ 6:30 ஆயிடுச்சு ஈவினிங்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குது அதை பற்றிலாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அன்னைக்கு ஃபஸ்ட் நைட் ரூம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரெடி பண்ணுவாங்க எப்போவும், இந்த பூ அந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாமே பண்ணுறதெல்லாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க, வாங்க போகலாம். இதில் தான்